டேய், பாம்பு குட்டி பொண்ணை திருவிழாவில் பார்க்கலாம்னு பார்த்தா முகத்தை முடி கூட்டோன்ட்டான். அங்கேயும் பார்க்க முடியலடா. டேய், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பின்ன எங்க ஃபீலிங் எங்களுக்கு தானே தெரியும். ஆமா, அவன் ரொம்ப பண்றான்ல. ஆமா மச்சான், இப்ப என்ன அந்த பொண்ணை பார்க்கணும். ம், பாத்துறலாம். எப்படிடா இப்படிதான்? கண்ணன் வந்தானே, கண்ணன் வந்தானே, ஆகட்டும். நண்பா, இது பக்தி பாடல் இல்லையாரா? நண்பா, சற்றே உணர்ச்சிவசப்பட்டு விட்டேன், மன்னித்துக்கொள்ளும். ராகவனே ரமணா ரகுராமா, பார்க்கடல் வாசா ஜானகிரேசா, பாடுகிறேன் வரம் தா. ராகவனே ரமணா ரகுராமா, பார்க்கடல் வாசா ஜானகிரேசா. அவங்களுக்கு பாத பூஜை பண்ணிக்கோ. எதுக்கு? சீக்கிரமா கல்யாணம் ஆகும்ல, அப்பதான் அந்த கிருஷ்ணர் மாதிரி உனக்கு மாப்பிள்ள கிடைக்கும். போ. நிப்பாட்டியா, ஓயா மணியா தான் பாட்டு, நாங்கள பாட மாட்டோமா? பாடு நண்பா, பாடு. உன் இசை என்ப வெள்ளத்தில் மூழ்க தயார். கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் பெயரை சொல்லி நான்கு படி பால் கறக்கிறான். உறுதியாக சொல்கிறேன், மக்கள் மாற வேண்டும், ஜனநாயகம் ஜெயிக்க வேண்டும், நான் ஜெயிக்கணும். வாங்க 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 வாங்க. என்னங்க கூப்பிட்டீங்களா? நான் எப்படி உன்னை கூப்பிட்டேன்? இப்பதானே வாவான்னு கூப்பிட்டீங்க. மக்கள்லாம் மாலை போடுறதுக்கு முந்தி அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள வாவான்னு கூப்பிட்டேன். ஐயோ, தூங்கினாலும் கனவுதான், முழிச்சுட்டு இருந்தாலும் கனவுதான். எப்பதான் நிஜத்துக்கு வர போறீங்களோ தெரியல. காலையில துணி காயப்படும் போது ஆரம்பிச்சது, இன்னும் முடியல. எப்பதான் முடியுமோ. இவளுக்கு என்ன தெரியும்? யாரோட கூட்டணி வைக்கலாம்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அண்ணி ஏன் டென்ஷனா போறாங்க? அவனோட வச்சா இவரை மாறிடும். இவ்வளவு டீப்பா யோசிக்கிற? முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அப்படியே உனக்கு தெரியுது? ஆமாண்ணே, உனக்கு தெரியுது. உங்க அண்ணி தெரியலையே? அதை விடுன. எப்படி விடுறது? மக்களை எப்படி கவர் பண்ணி ஓட்டு வாங்குறதுன்னு தீர்க்கமா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு நான் நீ யோசிச்சுட்டு இருக்க? இத பல தலைவர்கள் யோசிச்சிட்டாங்களே, நீ மாத்தி யோசின. மாத்தி யோசி? புரியலையே. இரு, புரியுற மாதிரியே சொல்றேன். ஒரு அரசியல்வாதிக்கு தாய்க்குளம் ரொம்ப முக்கியம். ஆமா தம்பி, தாய்க்குளம் தான் முக்கியம். புடிச்சிட்டேன். அந்த தாய்க்குளத்தை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கட்டி அணைச்சு உன் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முத்தத்தையும்
கையில ஒரு 100 or 500 வச்சு ஒரு அமுக்கு அமுக்குன்னு வையே, அத்தனை ஓட்டம் சிந்தாம செதறாம உனக்கு தான். தம்பி, நான் வெறும் அரசியல்வாதி தான், நீ அரசியல் சாணக்கியன். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு? எனக்கு பிடிக்குமே, அந்த வட்டம் தெரியுதா மூஞ்சில? அப்படியே திருவண்ணாமலை தீபம் மாதிரியே தெரியுது. ஆமா, தாய்மார்களே சகோதரிகளே, உங்கள் ஓட்டு எனக்கு. போற போக்க பார்த்தா வாங்கிடுவோம் போல இருக்கே. என்னடா சேர்ந்து கும்பிடுங்க, தனியா கும்பிடாது. பொதுவா தாய்மார்கள் எல்லாம் எங்க கூட்டம் கூட்டமா இருப்பாங்க? அவங்க குளத்தடி கிணத்தடி குழாடியில தானே கூடுவாங்க. அத்தனை அடியா இருக்கு. அட, அங்க பாருங்க தாய் குளத்தை. ஒரு சதுரடியில நிக்கிறவங்களை கூட விடக்கூடாது. அத்தனை பேருடைய ஓட்டையும் கவர் பண்ணிடணும். அப்படியே போய் அழுங்க. இப்படி சூடு சரிங்கண்ணா. டேய், அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா. உனக்காவது வேட்டி தான் போச்சு, எனக்கு எங்கெங்க போச்சுன்னு உங்க அம்மாவை கையில சொல்லு. அதை வேற ஏன் வாயால சொல்லிக்கிட்டு? மா, கூட்டிட்டு போய் 10 போடுமா, எங்கெல்லாம் வலிக்குதோ என் பிள்ளைக்கு. பாத்துடா பாத்துடா, இதையதான் அவருக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன், இவனுக்கு இவ பண்றா. ஐயோ, இப்படி அடிபட்டு போய் கிடக்குறாரே, என்ன பாவி கண்ணு பட்டுச்சோ. என்ன நீ பிஞ்சு தொங்குறாரு? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? நீங்க கொடுத்த ஐடியால தானே என் புருஷன் இப்படி பிஞ்சு நொஞ்சு போய் கிடக்குறாரு. அண்ணி, நான் தாய் குலம்னு சொன்னது வயசான பெரியவங்களை, ஒரு பாட்டியோ ஒரு பெரியம்மாவோ இப்படிப்பட்டவங்கள தான் சொன்னேன். ஆனா அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? நீங்களா இருக்கவே உத்தரம் கொடுத்துட்டு இருக்கீங்க. பாத்துக்கங்க, வரட்டுமானா? வரதடா. இவன் என்ன செய்ய போறாதோ. உங்க அப்பன் போஸ்ட் மாஸ்டர் ஞாபகப்படுத்திக்காதீ. என் அப்பனை பத்தி பேசுற நீ? என்னதான் ஊட்டியில தங்கி படிச்சாலும் நம்ம ஊர் வயலையும் மண்வாசனையும் பார்க்க மாட்டான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க உன் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் நான் உன்னை வெளியில கூட்டிட்டு வந்ததை தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அப்பா உங்க கூட சுத்தினா கோச்சுக்க மாட்டாரு? நீ உன்கிட்ட கோச்சுக்க வர, அவர் பதிலுக்கு என்கிட்ட கோச்சுக்கு வர. தீபிகா, இதெல்லாம் அவசியம் படம் பிடிக்கணுமா? வாமா. இந்த மாதிரி பசுவும் கண்ணுக்குட்டியும் நம்ம கொலபுரத்துல கூட தான் இருக்கு. அதை வந்து படம் பிடிச்சிக்கிய பெட்ரோ மாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? எதுக்குமா இப்படி அடம் பிடிக்கிற? ஆமா ஆமா, போலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஆகுதுமா, எவ்வளவு அழகான சீன் பாருங்க, இதை போய் மிஸ் பண்ணலாமா? லட்சுமியோட கற்புக்கு பங்கம் வந்துருச்சு. என்னடா சொல்ற? பார்க்க கூட காட்சி எல்லாம் படம் எடுக்கிறாங்க.